தேசிய கூட்டமைப்பில் குறிப்பாக விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக இருந்த காலத்திலும் ஒரு ஒற்றுமை பற்றி அதனுடைய தேவை கருதி ஒன்றுபட்டு இயங்கிய கால சந்தர்ப்பங்கள் சிறந்ததாக அமைந்திருந்தன. ஆனால் அந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருந்த பொழுது சில கட்சிகள் அந்த கூட்டமைப்பில் சேராமல் இருந்து வந்திருக்கின்றன. அந்த போராட்ட காலத்திலே அது ஏற்கப்படாமல் இருந்த சூழ்நிலைகளை பற்றி நான் அதிகம் விவரிக்கவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில், அதற்கு பின்னரான மாகாண சபை தேர்தலில் அந்த தேசிய கூட்டமைப்பில் இருந்த 4 கட்சிகளுக்கு வெளியிலும் இருந்த கட்சிகளை நாங்கள் இணைத்து செயற்பாற்றி வந்திருக்கின்றோம். சிலர் அந்த கூட்டிலிருந்து பிரிந்தும் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இபிஆர்எல்எஃப் இயக்கம் அவர்கள் இன்றைக்கு வெளியே சென்று திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கட்சியோடு இணைந்து தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொறுப்பு வாய்ந்த எங்களுடைய தலைமை அல்லது எங்களுடைய தமிழரசு கட்சி அமைப்பு, நாங்கள் யாருக்கு எதிராகவும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று எந்த கருத்தையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. அவ்வாறான தீர்மானமும் நாங்கள் எடுத்திருக்கவில்லை. நாங்கள் எந்த ஒரு தனியான கட்சிக்கும் நாங்கள் மாறாகவும் இருக்கவில்லை. நாங்கள் இன்னும் ஒரு இந்த தேர்தலுக்காக மட்டும் நாங்கள் ஒன்றுபடுவதை பற்றி பேசுவது அல்ல. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கட்சிகள் என்பதற்கு அப்பால் எங்களுடைய மக்கள் கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக மக்கள் ஒன்றுபட்டிருப்பதை நாங்கள் மிக முக்கியமாக கருதுகின்றோம். ஆகவே இதுவைகள் அன்றாடம் முன்பு ஒற்றுமையாக அல்லது ஒன்றாக இல்லாத இயக்கங்கள் கிட்டத்தட்ட சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட, பிறகு மாகாண சபை தேர்தலில் கூட இந்த ஒற்றுமையாக ஒரு தேசிய கூட்டமைப்பு உருவான பொழுது புரட்சி இயக்கம் அப்பொழுது சேர்ந்திருக்கவில்லை. முதலாவதாக சென்ற உள்ளூராட்சி மன்றத்தில் நாங்கள் அன்றைய சூழ்நிலை கருதி அவர்களை இணைத்து இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றோம். இப்பொழுதும் பல கட்சிகள் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் பரிசீலித்து மக்களுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் என்றும் செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாகத்தான் இருக்கின்றோம்.